கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10 கடைசியாக சகோதரரே என்று சொல்லி இந்த வசனத்தை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். தி ஹையர் த பேட்டிலர்ஸ் தி ஹையர் தி பிளெஸ்ஸிங் இஸ். இன்னொரு விதமாக சொல்லணும்னா த ஹையர் த பிளெஸ்ஸிங் இஸ் தி ஹையர் த பேட்டிலர்ஸ். நாம் உயர செல்ல செல்ல நமக்கு போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒருவேளை நீங்கள் ஒரு போராட்டத்தின் உச்சத்தில் இருப்பீங்கன்னா ரிமெம்பர் தட் த பிளெஸ்ஸிங் இஸ் ஆல்சோ வெரி க்ளோஸ் பை. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் தான் வந்திருக்கிறான். ஹீ இஸ் கம் டு ஸ்டீல் கில் அண்ட் டிஸ்ட்ராய். எந்த வீட்டில் ஒன்றுமே இல்லாத வீட்டில் யாராவது வந்து திருடுவாங்களா? திருடன் வரமாட்டான். உங்ககிட்ட ஏதோ இருக்கிற காரணத்தினால தான் அவன் திருடன் சத்ருவானவன் அப்படி நமக்கு ஒரு சோதிக்கும்படியாக வருகின்றான். ஆகவே தான் அழகாய் எபேசியரில் 6:10-17 நீங்கள் படித்து பார்ப்பீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எப்படி நம்ம இந்த சத்ருவின் துறைத்தனங்களுக்கு எப்படி நாம் எதிர்த்து நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குற வசனங்களை நாம் பார்க்க முடியும். பல நேரங்களில் படுத்திருப்போம், தூக்கம் வராது, பிறண்டு படுத்திருப்போம், தூங்கினா மாறி இருக்கும், தூங்கி எழுந்த பிறகு கூட டயர்டாகவே இருக்கும். போராட்டம், மனசில் போராட்டம் எப்பொழுதும். அதனால தான் 11 பார்க்கும்போது நீங்கள் பிசாசின் சந்திரங்களுக்கு எதிர்கொண்டு திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு நிச்சயமாக இப்பொழுது நடக்கின்ற போராட்டம்லாம் எப்படின்னா கண்ணுக்கு தெரியாத போராட்டங்களாக இருக்கிறது. கிருமி எங்கே இருக்குன்னு தெரியல, கண்ணுக்கு தெரியாத போராட்டங்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் பின்னாடி இருந்து குத்துற மக்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது தீங்கு நாளிலே திரும்பவும் 13 ஆகையாலே தீங்கு நாளிலே நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களும் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ரொம்ப அழகாக I want to say that whenever Jesus went through all these trials and temptations, அவர் சொல்வார், It is written. அப்படின்னு. இன்னைக்கு நம்மை குறித்ததான வாழ்க்கை, நம்ம குறித்ததான ஆசீர்வாதங்களை, நம்ம குறித்ததான இலக்கை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். நாம் விசுவாசிக்க வேண்டும். 3 அந்த 17 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல சர்வாயுத வர்க்கத்துக்கு தேவையான காரியங்களை சொல்லுவதை பார்க்கலாம். ஆனால் இன்று நான் 3 மாத்திரம் சொல்லுகின்றேன். முதலாவது விசுவாசம் என்கின்ற கேடகம், த ஷீல்ட் ஆஃப் ஃபெய்த். எந்த வந்தாலும் விசுவாசத்தின் கேடகத்தை பிடிச்சிப்போம். 2வது என்னன்னு பார்க்கும்போது ஹெல்மெட் போடணுங்க. இன்றைக்கி ரொம்ப ஹெல்மெட் அவசியமாக இருக்குது. ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், ரட்சண்யம், ரட்சண்யத்தின் தலை சீராகவும் என்று சொல்லி. ஏன் ஹெல்மெட் தெரியுங்களா? இங்கே தான் நம்மளுடைய கண்கள் இருக்கிறது, இங்கே தான் நம்முடைய வாய் இருக்கிறது. நம்ம தலையில் குழப்பம் வந்துடுச்சுன்னா நமக்கு வந்து கண்கள் சரியாக தெரியாது, நம்ம விஷன், நம்ம எங்கே போகணுன்னே தெரியாது, ஒரே குழப்பமாக இருக்கும், எதோ பேசிகிட்டு இருப்போம். ஆகவே இரட்சணியத்தின் தலை சீராகவும் என்று அந்த ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷனை போடணும். கடைசியில் இன்னொன்று என்ன தெரியுங்களா? சத்தியம் என்கின்ற ஸ்வோர்டை பிடிச்சிக்கணும். கையில் கத்தி, ஒரு பக்கம் ஹெல்மெட்டு, ஒரு பக்கம் ஷீல்டு, ஷீல்ட் ஆஃப் ஃபேத், இன்னொரு பக்கம் கத்தி. கத்தி என்னென்னா வசனம். வசனத்தை வச்சுட்டு நாம் பாட்டுக்கு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிப்பதற்காக. லெட் அஸ் வேர் தி ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன், லெட் அஸ் ஹோல்ட் த ஸ்வோர்ட் ஆஃப் தி வேர்ட் அண்ட் லெட் அஸ் ஹோல்ட் தி ஷீல்ட் ஆஃப் ஃபேத். இந்த விசுவாசம் என்கின்ற கேடகத்தை பிடிச்சிட்டு, இந்த கத்தியை, வார்த்தை என்னும் கத்தியை பிடிச்சிட்டு, ஹெல்மெட்டை போட்டுட்டு வெற்றி நடை போட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. காட் மார்னிங்.